நான் இங்க இருக்கேன். பிணம் கூட நாத்தம் அடிக்க 24 மணி நேரம் வேணும். வீட்டுக்குள்ள வந்த மறு நிமிஷமே யூ ஸ்டிங்க். அஞ்சு, இந்த நேரத்துல நீங்க எதை தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும். Nothing. Nothing. Yes. It is nothing. Sada. Female flesh is nothing. அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இப்படி வாங்க, ஜன்னல் வழியா பாருங்க. என்ன பாக்குறீங்க? என்னமோ எரியுது. என்னமோ இல்ல, இத போல சததா அங்க எரிஞ்சிட்டு இருக்கு. என்னன்னு புரியலையா? நீங்க, நான், என்னுடைய சதை எல்லாமே போய் சேர வேண்டிய கடைசி இடம் ஒரு சுடுகாடு. தாய் இல்லன்னா இந்த உலகமே நடக்காதுன்னு நினைச்ச பெரும்புள்ளிகள் இங்கதான் வந்து சேர்ந்தாங்க. தன்னை விட அழகி யாருமே இல்ல நினைச்ச பல பெண்கள் இங்கதான் எரிஞ்சு போனாங்க. செக்ஸுக்காக பேயா அலையிற பல ஆண்களும் இங்கதான் சாம்பலா போனாங்க. மனிதனுக்குள் விலங்குண்டு தெய்வமுண்டு, மயக்கத்திலே விலங்கு வெளியாவதுண்டு. புனிதருக்கும் பலவீன புத்தி உண்டு, பூக்களுக்கு அடியினிலும் முட்களுண்டு. ஆண்கள் பண்ற மிஸ்டேக்ஸ் முட்கள் உண்டா? முள்ளு குத்தின என்ன பண்றோம்? எடுத்துறோம், இக்னோர் பண்ணிடுறோம். தனியொருவன் தவறல்ல இயற்கை குற்றம், தாங்குகின்ற இல்லாளே சலனம் இல்லாள். தாங்குகின்ற இல்லாளே சலனம் இல்லாள். ஆகா, மனிதர்களை தெய்வமென மாற்றுதற்கு மனைவியினால் தான் முடியும். மன்னிப்பீரே. ஆண்கள் தப்பு பண்ணினா பெண்கள் தான் மன்னிக்கணும், இதுதான் தாத்பரியம். அவ தப்பு பண்ணிட்டே இருந்தா அவள் அதிகமா லவ் பண்ணிடுங்க, அதான் அவள் கொடுக்கற தண்டனை. இதுதான் சீக்கிரட். பூவாயற்கற்பின் பெருமை புகழ தரமோ வளர் பாவை அகலிகை பாஞ்சாலி. இங்க பிறப்பிட்ட ஒரு மனம் இருக்க வேண்டிய இடத்துக்கு போறேன். இப்போ என் புருஷன் வீட்டுக்கு போறேன், நீ இருந்து கேட்டுட்டு வாமா. பெருமை சாந்தோம்ல எங்கம்மா போனோம்? சர்ச்சுக்கு பக்கத்துல ரேகா நிவாசன் ஒரு வீடு இருக்கு. ரேகா நிவாச? ஏன்பா சிரிக்கிற? நேத்து அவங்க வீட்டு சவாரி தான். அந்த அம்மா தான் ரேகாவா? எந்த அம்மா? என்னதான் சம்சாரம் மாறிட்டோம், அதுக்காக இப்படியா? ஏன்பா சிரிக்கிற? நேத்து அவங்க உட்காந்து நினைச்சேன், சிரிச்சேன். ஏன், அவர் எங்க உட்காந்துருந்தாரு? நீங்க உட்காந்துருக்கீங்களே அந்த ரைட்டு மூலையில. அந்த பொம்பள அவங்களும் அதே ரைட்டு மூலையில தான். அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல? இது கூடவா புரியல, அவரு வடியில அந்த பொம்பள. சரி சரி, வண்டி திருப்பு. அப்போ ரேகா நிவாஸ்? நான் தான் ஒரிஜினல் ரேகா. வண்டி திருப்பு. ஒரே வார்த்தை, ஒரே பானம், ஒரே பத்னி,
அப்படிங்கிற விரதத்தை மனசில் உடையவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. கனகா, மனுஷனுக்கு நிம்மதி எப்ப தெரியுமா? பேங்க்ல நிறைய பணம் இருக்கணும், பயத்துல ஜீர்ண சக்தி இருக்கணும், வீட்டுல சம்சாரம் சாதுவா இருக்கணும், கூடவே சமையல் காரியம் சைலண்டா இருக்கணும். ஒத்த தும்மல் கட்ட தும்மல் அவளுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கதான் சரியான கேரக்டர். ஒக்க மாட்ட ஒக்க பானமு ஒக்க பத் துரோகி காமாண்டரா ஸ்ரீலோலா என் முன்னால் நிக்காதரா. ஐயோ, பெரிய பாவத்தை வந்து நிக்கிறது, பாத்துல இருக்காதீங்க, அதை அடிச்சு விரட்டுங்க. போய் போடா, போய் போடா, போய் போடா. பாப்பா மது, என்ன இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்னு கோயிலுக்கு வந்துட்டியா? ஆமா சார். நிச்சயமா நாம தான் ஜெயிக்க போறோம். டன். ஜெயிச்சா நீயும் 108 தேங்காய் பிள்ளையர் உடைக்கணும், தெரியுமா? சரி சார். இப்ப நான் ஏன் தேங்காய் உடைக்கணும் சொல்லு. 108 உங்கூட பெரிய கழுத்தறுப்புப்பா. ஏன்னு கேளு, ஏன்னு கேளு, ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். ஏன்னு கேள. ஏன் சார்? நல்ல சரி, இப்ப நான் ரொம்ப கர்வமா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் ஒய்ஃப் கர்ப்பமா இருக்கிறா. கதவெல்லாம் சாத்தியாச்சு, இப்ப சொல்லு. உனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தர போறேன். புதிர் போடாத, விஷயத்த சொல்லு. அப்பாவுக்கும் சமையல்காரி கனகத்துக்கும் பிறகு இருக்குமா? போடியாதடு. நம்ம முன்னால கை கட்டி நிக்கிறவா? அப்பா முன்னால காலை நீட்டிட்டு உட்கார்ந்துருந்தாமா? சும்மா இருடி அசடு. என் கண்ணால பார்த்தமா? ரெண்டு பேரும் வாய் முடிடி அசடு. அப்படியே பார்த்திருந்தாலும் அது என்கிட்டயே ஏன் வந்து சொல்ற? அசல அசல உங்ககிட்ட சொல்லாம அது யார்கிட்ட சொல்றது? எல்லாம் எனக்கு தெரியும். தெரியுமா? ஒரு தடவை தும்மினா கூடாதுன்னு அர்த்தம், ரெண்டு தடவை தும்மினா சரின்னு அர்த்தம். இது அவங்க பரிபாஷை, அதுவும் எனக்கு தெரியும். அப்போ எல்லா விஷயங்கள்லயும் அவ சம்மதமும் கேட்டுதான் அந்த குடும்பம் நடக்குதா? ஆமா, அதுல என்ன தப்பு? எனக்கு அடுத்த ஸ்தானம் அவளுக்கு தானே. என்ன, எனக்கு இதெல்லாம் தெரியும்னு அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. தெரிஞ்சா தெரிஞ்சு போச்சேன்னு அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படும். பாவம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஏமா இவ்வளவு நாளா சும்மா இருந்திருக்கீங்க? உமாரி கோர்ட்டு கேஸ்னு ஊர் பூரா தண்டவரப்பட சொல்றியா? என்கிட்ட கூட நீ சொன்னது இல்லையாமா? ஏன் சொல்லணும்? இதே என் கணவரை பத்தின ரகசியம், உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உபன்யாசம் நடக்கிறதுக்கு ஏண்டா வந்தாய்? ஏன் வந்தாய்? சில பேர் எங்கெல்லாம் போறாளோ அங்கெல்லாம் சந்தோஷத்தை உண்டாக்குவா, சில பேர் எப்ப போறாளோ அப்பதான் சந்தோஷத்தை உண்டாக்குவா. அப்படிப்பட்டவன் தான் நீ. நோக்கு மரணமந்தனா கொடுக்கணும். சத்காரியங்கள் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு தேவையான இருந்தேன். உன் பாவமல்லிப்பு கேட்டு கேட்டு பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டு மனசு ஒடிஞ்சு போயிட்டு. ஒரு நல்ல மனுஷன் மனசு உடைஞ்சு போறதுக்கு பதிலா உன்ன மாதிரி 100 துஷ்டன் ஒழிஞ்சு சாம்பலா போகலாம். என்னடா பார்க்கிறாய்? மரியாதை இல்லாம பேசுறானேன்னு பாக்குறியா? வேலையை ராஜினாமா பண்ண போறேன், அப்புறம் நோக்கல மரியாதை. இந்தாரா ராஜினாமா லெட்டர். ஈரத்துணி மாதிரி நெஞ்சு கணத்தின் இருந்ததுரா இத்தனாளா? இருக புரிஞ்சுட்டேன் அன்னைக்கு. போடா காமாந்தகாரன்டா நீ. உடம்பு பூரா துருப்பிடிக்க போறதுடா. ஊர் பூரா இந்த லோகம் பூரா உன் குழந்தைகளாவே நடிக்க போறது. உன்னை விரட்ட போறது, ஓட ஓட விரட்ட போறது. போய்க்கடா. அப்பா, 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 அப்பா,
என்னால இனிமே ஓட முடியாது. துரத்தாதீங்க, துரத்தாதீங்க. நான் திருந்துட்டேன். இனிமே இனிமே எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன். மற்ற பெண்களை மனசால கூட நினைக்க மாட்டேன். சபலத்தை அடியோட விட்டுட்டேன். ரேகா, நான் இருக்க ஆர்த்தி எழு. கேஸ் ஜெயிச்சாச்சு, கேஸ் ஜெயிச்சாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உனக்கு விவாகரத்து கிடைச்சாச்சுன்னு சொல்ல வந்திருக்கேன். ஆமா, இனிமே நீங்க மிஸ்ஸஸ் மது இல்ல ரேகா. இல்ல, நான் மிஸ்ஸஸ் மது தான். அடி பாவி, இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கேஸ் எடுத்தேன். இந்த பாரு, அப்புறம் நான் சட்டையை பிச்சுக்கிற நிலைமைக்கு வந்துருவேன். எங்க போறேன்? புருஷன் விட்டுக்கா? விட மாட்டேன். விடுங்க மாமா. நான் விட மாட்டேன். நான் விட மாட்டேன். விட மாட்டேன். விட மாட்டேன். நானும் அவளை தடுத்து வெட்டிடுவேன். என்னையா சொன்னீங்க? ஒண்ணுடுவேன். கணக்கம் தும்பிட்டாள, விட்டுருங்களேன். கொஞ்சம் இருடாப்பா, ரத்த தும்மல் தான் ரத்த தும்மல். கொன்னுடுங்கோன்னு அர்த்தம். Oh!